ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ரிஷ்மி. இன்றைக்கி நாம் அடுப்பு பற்ற வைக்காமல், கை வலிக்க கூழ் காய்ச்சாமல் எப்படி கில்லு வடகம் செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்குன்னு. இந்த வடகம் செய்ய பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இன்க்ரீடியன்ட் தேவையில்லை, மீந்து போன பழைய சாதம் மட்டும் இருந்தால் போதும், இந்த வடகத்தை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் இதை பொறிச்சு காட்டுற பாருங்கள். 2-3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா பொறிஞ்சு வந்துடுங்க, எண்ணெய் இழுக்காது. குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க, நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். நான் இப்போ இங்கே 1 கப் பழைய சாதம் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இது நேற்று மதியம் வடித்த சாதம், இல்லை நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன், காலையில் அந்த தண்ணியை வடித்து இப்போ வடகாசி எடுத்து வந்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் சின்ன சீரகம், 1 கைப்பிடி கருவேப்பிலை, சின்ன துண்டுகளாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 2 சின்ன சைஸில் வேகத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சின்ன துண்டுகளாக. இப்போ அந்த பழைய சாதத்தை நல்லா மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள், எந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன்னு. இப்போ இந்த பழைய சாதத்தை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். எந்தளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்ச 2 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கம்மியான குவான்டிட்டியாக இருக்கிறனால கரண்டியால் வந்து மிக்ஸ் பண்ணுறேங்க. நீங்கள் நிறையா செஞ்சீங்கன்னா கையால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ கையால் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு காட்டன் துணியில் வைக்கிறேங்க. காட்டன் துணி நல்லா ஈரமான காட்டன் துணியாக இருக்கணும். அப்பப்போ வந்து தண்ணியில் கையை தொட்டுக்கோங்க, அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்பேஸ் சின்னதாக இருந்தாலும் நான் இப்போ பெரிய ஸ்பேஸில் போட்டுட்ருக்கேங்க. பாருங்கள் எப்படி கிளி கிளி வைக்கிறேன்னு. சின்ன சின்னதாக கிளி வச்சிங்கன்னா ஒரே நாளில் காஞ்சிரும், கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2-3 நாள் ஆகுங்க. இப்போ இதெல்லாத்தையும் கிள்ளி வச்சாச்சு, இதை 2 நாள் அப்படியே காய விடலாம். இந்த வடகத்தை இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். பழைய சாதத்தை நல்லா மிக்ஸில் அடித்து அதில் கொஞ்சோடு தனி மிளகாயத்தூள், சின்ன சீரகம், உப்பு போட்டு இதேமாதிரி கிள்ளி கிள்ளி வச்சுருந்தா அந்த வகையில் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வடகம் நல்லா காஞ்சிடுச்சு, இதை 2 அடித்து பின்னாடி பக்கம் தண்ணி தெளிச்சுக்கிறேங்க. இதை 1-5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சிட்டேன், அதனால் இவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது. கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். இப்போ எல்லா வடகத்தையும் துணியிலேருந்து எடுக்காச்சுங்க. இது ஒரு உலர்ந்த காட்டன் துணியில் வந்து 2 நாளைக்கு காய வச்சிடலாம். பாருங்கள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நான் எண்ணெயில் பொறிச்சு காட்டுறேன். வத்த பொறிக்க தேவையான அளவு எண்ணெயை வாடகை எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க, அப்புறம் எல்லா பக்கமும் ஈவனாக பொரியும். 2-3 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு, சலசல படைஞ்சிடுச்சு. நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது மாதிரி அடுத்த சிங்கிள் பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சிறக்கவும் இல்லை, இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை வடகம் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கேன். இந்த வடகத்தை நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.